வணக்கம். பெண்கள் எல்லாருமே மாசு மறு இல்லாத சருமத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் பெண்கள் வெளியில் போய் வேலை பார்க்குறதாலையும் பொல்யூஷனாலையும் அதிகப்படியாக வெளியில் அலையிறதாலையும் முகம் ரொம்பவே பாதிக்கப்படுது. ஸோ அந்த ப்ராப்ளம்லேருந்து நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணி கம்மியான செலவில் நம்ம ஃபேஸை எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் அழுத்துங்க. இப்போ புதினா இலைகளை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். புதினா நம்மளோட முகத்தை நல்லா சுத்தம் பண்ணி சாஃப்டாக புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் முகத்தில் முகப்பரு கரும்புலிகள் வராமையும் பாதுகாக்குது. இப்போ ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா பேஸ்ட் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிருச்சு. இதை முகத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய முகத்தை சுத்தமாக கழுவிக்கலாம். கழுவிட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா முகத்தை சாதாரண தண்ணியில் கழுவிக்கலாம். இப்போ உங்கள் முகத்தை கண்ணாடியில் பாருங்கள். முகம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சியோடு இருக்கும். இதை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். வாரத்தில் 3 முறை இதை யூஸ் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். புதினா அழகுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவே பயன்படுது. சமையலில் வாசனைக்காக சேர்க்கப்படுற இந்த புதினாவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. புதினா கீரையை தினமும் உணவில் சேர்த்துட்டு வந்தால் ரத்தத்தை சுத்தம் பண்ணி வாய் துர்நாற்றத்தை போக்கும், மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கும், பெண்களுக்கு மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகளை வராமல் தடுக்கும். புதினா வயிற்றில் இருக்கிற புழுக்களை அழித்து வாய் தொல்லையை போக்கும். மஞ்சள் காமாலை, வாதம், வறட்டு இருமல், இரத்த சோகை, நரம்பு தளர்ச்சி இது மாதிரியான நோயால் பாதிக்கப்பட்டவங்க இந்த புதினா கீரையை தினமும் சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். புதினா இலையை காய வச்சு அதை பாலில் சேர்த்து கொதிக்க வச்சு தினமும் குடிச்சிட்டு வந்தால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதோட வயிற்றுப்போக்கு மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனையும் வராமல் தடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.